எடப்பாடிக்கு ஆதரவாக வன்னியர்கள் கொஞ்சம் திரும்பியிருப்பாங்கிறது வந்து அவர் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும் அல்லது கூட அவர் சென்ஸ் பண்ணியிருப்பார் அதனால தான் மீண்டும் எடப்பாடி கூட கூட்டணி வச்சோம்னா நம்ம கரைஞ்சி போவோங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டு தான் பாஜகவோட கூட்டணிக்கு வந்தார் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால தான் புரட்சி ஓட்டு வித்தியாசத்தில் எடப்பாடியில் ஜெயித்தார் இப்போ பாமக இல்லாமல் செல்வகணுவை மாதிரி வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசர் நம்புறவங்க கூட ஐம்பதாயிரம் ஓட்டு அவர் லீட் காட்டியிருக்கிறார் நம்ம உண்மையை மறைச்சோ எடப்பாடி கைக்கு வந்து வன்னியர் இருக்க முடியாது அதே வேலையில வன்னியர்கள் அவங்க எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு இப்ப பாருங்க அவங்க என்னமோ ரெண்டு மடங்கு கேட்பாங்க தேமுதிகா அது நீங்க எடப்பாடி அது தான் தீரணும் தனித்து போட்டினார் எடப்பாடி நான் சொன்னேன் தேமுதிகா இல்லைன்னா ஒரு ஆறு பெர்சன்ட் ஓட்டு உங்களுக்கு மைனஸ் ஆயிருக்கும் இருபத்தி ரெண்டுங்கிறது ஆறு ஆறு குறைஞ்சி பதினாறு பதினேழுங்கிற லெவல்தான் நீங்க இருந்திருக்கீங்க நான் சொன்னேன் எஸ்எஸ்என் சர்வே எட்டு சதவீதம் தேமுதிக சொல்றாரு

ரேல்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலாக நம்முடைய நினைக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் உணவு வருகிறான் சார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பாமகோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார் பெர்ஃபார்மன்ஸ் நாலு புள்ளி மூணு சதவீதம் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு பள்ளத்தில் அவங்க விழாமலே அவங்கள காப்பாற்றிக்கிட்டாங்க ஏன்னா அவங்க ஓட்டில் ஒரு குறிப்பிட்ட பத்தக்க பகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு போயிட்டு நம்ம எதுக்குன்னு நான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வீரமணி கேபி அன்பழகன் கேபி முன்சாமி தென் சிவி சண்முகம் இந்த ரூட்டில் அது போகுதுங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருந்தேன் இப்போது நீங்கள் எடப்பாடி செக்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் இயர் எழுச்சியில் ஐ கணேஷன் வந்து ரெட்டேல எடப்பாடியை மூணாவது இடத்துக்கு தள்ளின தொகுதி கடைஞ்ச ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் அங்கே எட்டாயிரம் ஓட்டு ரெட்டேல டவுன் இப்போ ஐம்பதாயிரம் ஓட்டு ரெட்டால் அதிகம் அதுவும் செல்வக்குணமதி மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசருக்கு எதிராக அதில் பாமகவும் ஒரு முப்பது முப்பத்தாயிரம் ஓட்டுக்கிட்ட குறைஞ்சி போனாங்க ஸோ அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு எடப்பாடிங்கிற ஒரு இது அவருக்கு இருக்குது இந்த சூழ்நிலையில் அவங்க கூட்டணி போயிருப்பாங்கன்னா கரைஞ்சி போயிருப்பாங்க எடப்பாடி கிட்ட அந்த இடத்துல டாக்டர் ராமதாஸ் புத்திசாலித்தனமாக அதை டீல் பண்ணி இன்னைக்கு நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கு அவர் எடுத்துகிட்டாருன்னா அவர் தாக்குப்பிடிச்சிட்டாருன்னு நின்றுட்டார் அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் என்னென்னா அரூர் பாலக்கோடு போன்ற இடத்துல பரையர் இல்லை கொங்கு கொங்குவேலாளர்களும் எதிராக போயிட்டாங்க அல்லது ஒரு தொகுதி ஜெயித்திருக்கோம் அவங்க மட்டும் ஜெயித்தாங்கன்னா அது பெரிய கிரெடிட் ஆகிரும் அதுவே கிரிப்பை கொடுத்து மற்ற இடங்கள்லேயும் அந்த ஃபோர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அது அவங்களுக்கு ஒரு ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு நிலவி போச்சு நம்மள மோடிக்கு ஒரு எம்பிங்கிற லெவல்ல அதை நம்ம எதிர்பார்த்தோம் அது வந்து நிலவி போச்சு இப்போது நாலு புள்ளி மூணு சதவீதம் எடுத்துருக்குறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு பெண்ணகரத்தில் திண்ணை பிரச்சாரம் பண்ணி ஜெயலலிதாவே டெபாசிட் இழக்க வச்ச ஒரு டாக்டர் ராம்தாஸ் அந்த மாதிரி விக்ரவாண்டியில் அவங்களால ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது என்டிஏ ஆதரிச்சுருவாங்க அண்ணாமலையும் ம மனப்பூர்வமாக உள்ளே நின்று தன்னோட பணிகளையும் ஒர்க்களையும் அவர் பண்ணி கொடுத்துருவாருன்னு உறுதியாக நம்புகிறேன் இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் வந்து த ஒரு அவருக்கு ஒரு சேலஞ்சு பட் ஈசி விழுப்போர் உள்ள தலைவர் எந்த சேலஞ்சையும் சந்திக்கக்கூடியவர் அவர் இந்த எடப்பாடிக்கு ஆதரவாக வன்னியர்கள் கொஞ்சம் திரும்பியிருப்பாங்கங்கிறது வந்து அவர் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும் அல்லது கூட அவர் சென்ஸ் பண்ணியிருப்பார் அதனால தான் மீண்டும் எடப்பாடி கூட கூட்டணி வச்சோம்னா நம்ம கரைஞ்சி போவோங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டு தான் பாஜக கூட கூட்டணிக்கு வந்தார் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அவங்க வெற்றியில் இருக்கும்போது தொண்ணூற்றி ஒம்பதில் ஒர்க்காக வந்தது நான் தான் அது ஜெயல்தாமையாருக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தேன் கிராமப்புறத்தில் வந்து பன்னியர்கள் வந்து மொத முத பாமக கூட்டணி கொடுத்தாங்கிறதுக்காக ஜெயலலிதா அம்மையார்கிட்டே ஒரு பட்டுதலோடு வந்துட்டாங்க ஆனால் அன்றைக்கி வந்து மூப்பனார் தனிச்சு நின்றதுனாலையும் நகர்ப்புறத்தில் கலைஞர் மன்மோகன் சிங்குன்னு வாக்குகள் விழுந்ததுனாலையும் பாமக வெற்றியை பெற்றுட்டாங்க ஜெயலலிதா அம்மையார் தன்கிட்ட வந்தாச்சின்னு தெரிஞ்சும்போது கூட ஒரு சூப் ஒரு அபண்டன் காசனில் மூப்பனார் ப்ளஸ்ஸு திருமாவளவனை விட மூப்பனார் ப்ளஸ்ஸு ராமதாஸ் மேலன்னு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அணியமிச்சாங்க அப்போ வெற்றியில் இருந்ததுனால அந்த பலகீனம் தெரியலை இன்றைக்கி தோல்வியில் இருக்கிறதுனால எடப்பாடியில் அந்த பலகீனம் தெளிவாக தெரியுது அது அது வந்து தெல்ல தெளிவாகவே பலகீனம் தெரியுது இந்த சூழ்நிலையில் தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழலில் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு அதற்கு வந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அல்லது ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்தி அவர் நிரூபிப்பார் நம்புகிறேன் ஏன்னா குருதியானவர் என்றைக்குமே நம்ம அந்த இடத்துல அவரை நம்ம அந்த கிரெடிட் அவருக்கு கொடுத்து தான் தீரணும் அப்போ அவர் இன்றைக்கி அன்னைக்கு தொண்ணூற்றி ஒம்பதில் ஜெயலலிதா முத முத அலையன்ஸ் கொடுத்தாங்கன்னு அந்த சென்டிமெண்ட்டில் செலவு நம்பியை ஜெயிக்க வச்சு வாழப்பாடி ராமூர்த்தியை துவக்கடிச்சாங்க அந்த மக்கள் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு தந்தாருங்கிறதில் அவங்க இதாகிட்டாங்க எடப்பாடிக்கும் வன்னியர்களை தான் காப்பாற்றுனாங்க அது தெளி தெளிவாக தெரியுது அது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அவரை சார்ந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டளுக்கு பட் அது ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போது தன்னை மீண்டும் நிரூபிக்கிறதுக்கு விக்கிரவாண்டியில் பத்து புள்ளி அஞ்சை வச்சு டாக்டர் ராமதாஸ் களமாடுவார்னு நினைக்கிறேன் யாரை கேண்டிடேட் போடுறான்னு தெரியல பவர்ஃபுல்லான கேண்டிடேட்டை போடுவார்னு நினைக்கிறேன் ஒருத்தருந்து பார்ப்போம் அதே பத்து புள்ளி அஞ்சு வச்சு அதிமுகவும் களமாடுச்சுன்னா யாருக்கு அந்த இடம் தான் அந்த இடம் தான் எடப்பாடி மாட்டிக்குவார் பத்து புள்ளியை வச்சு எடப்பாடி களமாடுவாராங்கிறது கேள்விக்குறி இவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கிளமாடு எத்தனையோ கோரிக்கை வச்சாலும் அதை செயல்படுத்தி கொண்டு வந்தவரே எடப்பாடி தானே அந்த ஒரு விஷயம் அவருக்கு போதா தான் திமுக பண்ணாதது திமுக கூட அதிமுக பாமக எத்தனையோ தான் கூட்டணி வச்சுருக்காங்க அப்போலாம் செயல்படுத்தாது எடப்பாடி அதனால தான் இந்த ஓட்டு உழுந்திருக்கு அதனால தான் இந்த ஓட்டு எடப்பாடிக்கு விழுந்திருக்கு நானே முழுமன்னு சொன்னேன் நான் சொன்னது பெரும்பாலும் கரெக்டாக தான் இருக்குது தேமுதிகவால் அவங்களுக்கு ஒரு ஆறு சதவீத வாக்கு ஏறிட்டு அல்லது நம்ம சொன்ன பதினஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ அவங்க இருபது புள்ளி நாலு நாளும் பதினேழுக்கு மேலே எந்த அரசியல் கட்சியும் அவரை மதிக்க மாட்டாங்க அது ரெண்டாவது விஷயம் பட் ஒன் இயர் விஷயத்தில் நாம் சொன்னால் தான் நடந்திருக்கு தெளிவாக அதில் எடப்பாடி ஸ்கோர் பண்ணியிருக்கிறார் ஆனால் அந்த பத்து புள்ளி நான் கொடுத்து அஞ்சு கொடுத்த நான் சரின்னு சொல்லுவாரான்னு சொன்னால் அது சரின்னு சொன்னால் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பருவத பருவராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் தென் இப்போ இங்கே இதில் போயர் சமூகம்லாம் ரவிஜின்னு ஒருத்தர் வந்து நம்மளோட இதில் ரொம்ப விரும்புகிறாங்க நீங்கள் எங்கள் சமூகத்தெல்லாம் நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க எங்களுக்குள்ள நியாயத்தை தான் சொல்கிறீங்க ஹெஸ்ட்ராடாக சொல்கிறீங்கன்னு கோயம்புத்தூரில் கிருஷ்ண போயர்னு கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு கூட்டத்துக்கெல்லாம் நான் போகிறேன் இது எல்லா சமூகமே என் கூட இணைஞ்சு இருக்கிறாங்க அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய டைரக்ஷனை கூட நாங்கள் கேட்குறோ நாங்கள் இல்லை உங்கள் மனசாட்சிப்படி உங்களுக்கு எது நல்லதோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன் அவங்க சீமானை நோக்கி கொஞ்சம் நகர்றாங்க அண்ணாமலை நோக்கி கொஞ்சம் நகர்றாங்க இந்த சமூகங்கள் வந்து எடப்பாடியாலேயும் சி வி சண்முகத்தாலேயும் பாதிக்கப்பட்டவங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது தமிழக முதல்வர் நினச்சா அவங்களுக்கு வாரியத்தலைவர் பதவி கொடுக்கலாம் மேல்சுவை கொண்டு வந்து எம்எல்சி கொடுத்து அவங்கள அரவணைச்சிக்கலாம் இதில் எடப்பாடி பழனிசாமி இப்போ பத்து புள்ளி அஞ்சு சூடுத்த சரின்னு சொன்னால் தென் மாவட்டத்தில் ஏற்கனவே டெபாசிட் போயிட்டுரு தென் மாவட்டத்தில் அதுவும் தேமுத்திக்காயில்லனா ரொம்ப மோசம் போயிருப்பாங்க அது இந்த விருதுநகரில் விஜயபிரபாருனுக்குள்ள செல்வாக்கும் விஜயகாந்துக்குள்ள அந்த அபிமானமும் தான் நம்ம சொன்ன மாதிரி பல தொகுதியில் நாமக்கல் திருக்கோயிலூர் உளுந்தூர் பேட்டை கரூர் பல இடங்களில் வந்து அதிமுகவுக்கு பலமாக இருந்திருக்குது இந்த சுச்சுவேஷனில் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரிதான்னு சொன்னால் முக்கலத்தூர் ஏற்றுக்க மாட்டாங்க முக்கலத்தூரில் கல்லரும் கொண்டையங்கோட்டை மரவரும் தான் இப்போ குறிப்பாக எம்பிசியில் இருக்காங்க பெரியசூரி கல்லர் கூத்தப்பால் கல்லரும் இருந்தாலும் கூட இந்த ரெண்டுவரும் தான் நல்ல ஒரு எண்ணிக்கையோடு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்காக பிசியில் இருக்கக்கூடிய அகம்படையார்கள் பிசியில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கல்லர்கள் பிசியில் இருக்கக்கூடிய மதுரை கல்லர்கள்லாம் அந்த இஷ்யூவில் அந்த எம்பிசி தங்களோட சகோதர சமூகமான எம்பிசியில் இருக்கக்கூடிய புறமலைக்கல்லார் மரவருக்காகனு இருக்கிறாங்க ஸோ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரின்னு சொன்னால் இந்த சமூகங்களின் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்னோட உழைப்பால் எக்ஸ்ட்ராடினரியாக நான் பண்ணுற வேலையால் இந்த நான் இப்போ குறிப்பிட்டோம் இல்லையா இந்த சபல்டன் காஸ்ட்ங்கிற வார்த்தையில் ஆங்கிலத்தில் இவங்களை அழைக்கிறாங்க நம்ம ஒரு இந்த 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 சமூகங்கள் குறிப்பாக சர்வீஸ் கம்யூனிட்டி சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் இவங்களுக்கு இவங்களை வந்து பயக்க வேண்டியது இருக்கும் ஸோ பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரிதான்னு அவர் சொல்லுவாராங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால தான் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் எடப்பாடியில் ஜெயித்தார் இப்போ பாமக இல்லாமல் செல்வ மாதிரி வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசர் என்னும் கூட ஐம்பதாயிரம் ஓட்டு அவர் லீட் காட்டியிருக்கிறார் நம்ம உண்மையை மறைச்சோ எடப்பாடிக்கு வந்து வன்னியர் ஆதரிக்காங்கிற மறைச்சோ சொல்லி தாம முடியாது அதே வேளையில் வன்னியர்கள் விவரமாக இருக்கிறாங்க அவங்க எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு அவருக்கு போட்டாங்கன்னா பாதிக்கப்பட்ட இந்த சமூகங்களும் விழிப்புணர்ச்சி அடையணுங்கிறக்க நம்ம களத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் கூட தென் மாவட்டத்தில் நாம் களத்தில் வேலை பார்த்ததெல்லாம் ட்விட்டரில் போடுறாங்க சரி நாம் சொல்லி தான் செய்கிறோம் யாருக்கும் எதிராக பண்ணாலோ இங்கே எதிராக பண்ணுறோம் அதை சொல்லி தான் நாம் செய்கிறோம் அந்த வகையில் நம்ம வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த சரிதான்னு அவர் சொன்னாருன்னா இந்த சமூகங்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுவோம் இதில் தான் நம்மளுக்கும் அவருக்குள்ள பிரச்சனை என்னென்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் படி ஒன் இயர் பதினேழு சதவீதம் இருந்தாங்கன்னா நீங்கள் பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலேயே கொடுங்க அது இல்லாமல் நீங்களாக வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாத அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எப்படி கொடுக்கலாங்கிறதான் மேட்டர் அது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்குமே அது பொருந்தோம் தமிழக முதல்வருக்குமே அது பொருந்தோம் இப்போ அவருக்கும் பொருந்தோம் இவருக்கும் பொருந்தோம் அப்போ இந்த இடத்துக்குள்ளே இந்த ஒரு விக்கிரவண்டிக்காக பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரிதான்னு பேசுகிறாரா அல்ல நான் தான் கொடுத்தேன்னு பேசுகிறாரா என்ன பேசுகிறாருங்கிறத நாம் பார்க்கணும் ஏன்னா இந்த இஷ்யூ தான் எனக்கும் அவருக்கும் உருவான ஒரு இஷ்யூ எனக்கும் அவருக்கும் வெடித்த இஷ்யூவே இது தான் நாம் சசிகலா அம்மையாக அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துட்ருந்தோம் எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னோம் எல்லாரும் என்ன போயிடுவார் அண்ணா போயிருவார்னு சொல்லும்போது முப்பது நாளில் மூணு மாதத்தில் அரசு விழுந்துடும் தினகரன் சொல்லும்போது தந்தி அசோகா பேட்டியில் மூணு மாதத்துக்கு பிறகு தினகரன் இப்படி தான் இருப்பாருன்னு நாம் ஆணித்திரமாக கரெக்டாக சொன்னோம் டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்தால் தான் அவரை வீழ்த்த முடியும்னு சொன்னோம் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார்னு சொன்னோம் விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொன்னோம் இன்றைக்கும் விட்டுட்டு போகமாட்டார்னு தான் சொல்கிறோம் இன்றைக்கும் அவர் நான்தான் அதிமுகங்கிறாரு விழுந்த ஓட்டு தனக்கு அவர் சொல்கிறாரு நம்ம அன்றைக்கி சொன்னதுக்கு இன்றைக்கி சொல்ல மாற்றி சொல்ல தேவிலை ஆனால் அந்த இந்த அநீதி அவர் பண்ணும்போது தான் நமக்கும் அவருக்கும் வந்து பெரிய மோதல் வருது இந்த சமூகங்களுக்கு அநீதி கிடைக்காதீங்க ஐயா எம் நடராஜனுக்கும் நம்ம கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த சமூகங்களுக்கு ஐயா நடராஜன் ஜெயலலாட்டை ஏதாவது பண்ணி நல்லது பண்ணுன்னு நினச்சாரு அந்த அந்த சமூகநீதி பார்வை ஐயா எம் நடராஜன்கிட்ட கிட்ட இருந்ததை நம்ம மனப்பூர்வமாக அந்த பாராட்டுறோம் பட் இவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை குப்பைக்கோடையில் தூக்கி போட்டுக்கிட்டு அந்த இதை பண்ணார் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பெரிய விஷயவாட்டு வரும் அந்த வகையில் தான் நாம் இன்றைக்கி அவருக்கு எதிராக நம்ம கேபி முனுசாமி நக்கல் நையாண்டி எகத்தாளம் ஏதோ நாங்கள் பத்து புள்ளி அஞ்சு இது பண்ணிட்டோம் எங்கள் கவர்மெண்ட்டு நாங்கள் தான் மற்ற ஜாதிகளுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு எகத்தாளம் அவருக்கு இருந்து பார்த்திங்களா பிரேமலாத அம்மையாரெல்லாம் என்ன தேமுதிகாவெல்லாம் என்ன நக்கல் அடித்து அவர் ட்ரீட் பண்ணார் இப்போ பாருங்கள் என்னமே அவங்க என்னமே ரெண்டு மடங்கு கேட்பாங்க தேமுதிகா அது நீங்கள் எடப்பாடி அதுக்கு ஹீல்டாகி தான் தீரணும் தனித்து போட்டினார் எடப்பாடி நான் சொன்னேன் தேமுதிகா இல்லைன்னா ஒரு ஆறு பெர்சன்ட் ஓட்டு உங்களுக்கு மைனஸ் ஆகிருக்கும் இரு இருபத்தி ரெண்டுங்கிறது ஆறு ஆறு குறைஞ்சி பதினாறு பதினேழுங்கிற லெவலில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நான் சொன்னேன் எஸ்எஸ்என் சர்வே எட்டு சதவீதம் தேமுதிக்காக சொல்கிறார் இப்போது மீண்டும் வந்து பிரேமலாதா அம்மையா இருக்க அந்த பிரச்சாரம் அந்த இதையும் ஒத்துக்கிட்டார் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அந் அந்த லெவல் விஜய் கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியை நீங்கள் அறுவடை பண்ணியிருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஓவரால் அன்னைக்கு அவர் அவசரமாக பண்ணின அந்த விஷயம் இன்றைக்கி அவர் வந்து விக்கிரவாண்டியில் அவருக்கு ஆதரவு வளையமாக கொடுக்க போதா எதிர்ப்பாக கொடுக்க போதாங்க பார்க்கணும் குறிப்பாக அவர் இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார் நான் கொடுத்தது சரின்னு சொல்கிறாரா அதுதான் நான் இப்போ பார்க்குறேன் என்னை பொறுத்தளவில் நீங்கள் இதோட கூட கொடுக்கலாம் அது எனக்கு ஆட்சேபம் இல்லை ஆனால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும் எடுத்தங்கொழுத்தன்னு இஷ்டம் போல் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு கொடுத்தா இனிமேல் உள்ள காலகட்டத்தில் நீதிமன்றம் ஏற்றுக்கிடாது யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்கங்கிற பார்வை தான் நமக்கு ஸோ கொடுத்தது சரின்னு சொல்கிறாராங்கிறது தான் இப்போ பிரச்சனை ராமதாஸ் எடப்பாடியை ஏமாற்றிட்டார் ஸ்டாலின் நமக்கு அதை தரலைங்கிறதுல பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி களம் காணுவாங்க பெண்ணகரை மாதிரி விழுந்த இடத்துல சாதிப்பாங்களாங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ராணிப்பேட்டையில் சாதித்தார் பெண்ணகரத்தில் சாதித்தார் அந்த மாதிரி விழுந்தாலும் அன்புமணியை தனியாக தனித்திற்க வச்சு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்ட வச்சு சாதித்தார் தோழியை ஒத்துக்கூடாமல் ஃபைட் பண்ணி அவர் தன்னை சக்தியுடன் தான் இருக்கார் விக்கிரவாண்டியும் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு களம் அன்புமணியெல்லாம் டாக்டர் ராமதாஸ் தான் அவரோட கம்பேர் பண்ணும்போது இவரெல்லாம் என்ன அவருக்கு அனுபவம் என்ன வில்பவர் என்ன அது நம்ம என்னை என்றைக்கு இருந்தாலும் அவரோட அந்த தனித்தன்மையும் அந்த வில்பவரும் தனி ஸோ இப்போ இவருக்கும் அது நிர்பந்தம் அன்புமணி ராமதாஸுக்கும் ஸோ அவரும் விக்கிரவாண்டியில் தங்களோட முழு பதத்தையும் காட்டணும் சிபி சண்முகமும் அன்னியர் தான் அவரும் களத்துக்குள்ள கொண்டு நிற்பார் சீமான் குருவுக்கு மகள கேண்டேட்டாக போடுறாப்லையா அல்லது வீரப்பம் மகள் அவங்கள கேண்டிடேட்டாக போடுறாங்களே அல்லது அவர் கழிஞ்சமரன் நின்று மாதிரி ஒரு முதலியார் யாதவர் இந்த மாதிரி ஒரு வன்னியர் அல்லாத ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் கேண்டிடேட்டாக போடுறான்னு பார்க்கணும் ஏன்னா சீமானுக்கு வந்து எட்டு சதவீத வாக்கெடுத்தவருக்கு வந்து இந்து நாடார் வன்னியர் கள்ளர் மரவர் அகம் அகமுடையார் நிறைய கிடச்சிருக்கு கொங்கு வேளாளர் இவங்கள்டாம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கிடச்சதாட்டு ஒரு சர்வே சொல்லுது அகமுடையாரில் டபுள் மடங்கு முக்கலத்தூரில் அகமுடையார்கிட்ட பதினாறு சதவீதம் கிடச்சதாக சொல்கிறாங்க யாதவர் அந்த மாதிரி பதினாறு சதவீதம் முத்தரையர் பதினாறு சதவீதம் செங்குந்தர் பதினாறு சதவீதம் பதினாறுனா அதுக்கு மேலேயும் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் பதினாறு சதவீதம்னு லெஸ் போர்புள் ஓபிசியும் அந்த பசியப்ப ஜாதிகள் புளியப்ப ஜாதிகள்கிட்ட பாதிய ஓட்டுகளும் ஆவரேஜுக்கு பாதியும் பசியப்ப ஜாதிகள்கிட்ட அதிக ஓட்டும் கிடச்சதாட்டு தகவல்கள் சர்வேல உள்ளவங்க சொல்கிறாங்க ஸோ சீமான் அந்த இடத்துக்குள்ளே ஒரு அதிகாரத்தை இழந்த ஒரு முதலியார் அல்லது செங்குந்த செங்குந்தம் முதலியார் உடையார் இந்த மாதிரி கேண்டிடேட் யாத இந்த மாதிரி போடுறாரா வண்டியரை போடுறாராங்கிறது நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் விக்கிரவாண்டியில் யாருக்கான கடும் போட்டிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது சார் இப்போ திமுக அணி ஜெயித்துறோம்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இடைத்தேர்தல்னாலே அதுதான் ஆளும் கட்சி ஜெயித்து விடுவார்கள் இதுக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் யாருக்கான போட்டி அதிகம் அதான் இன்னும் கலாம் அமையட்டு நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்கன்னு நான் பா பா பார்ப்போம் இப்போ அசாம் டேட் இருக்கிறது ஃபஸ்ட்டு திமுக அணி செகண்டு அண்ணா திமுக அணி தேமுதிக ரொம்ப மெயின் அதாவது கேப்டன் விஜயகாந்த முந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே சி வி சண்முகம் கூட்டிகிட்டு வந்து என்ன கூட்டம் பார்த்தீங்களா எப்போ தான் தேர்தலில் இடத்துல விஜயா ஸ்டார் கேண்டிடேட்டாக மக்கள் எப்படி வந்து பார்த்தாரு சி வி சண்முகத்துக்கு மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து ரெண்டாவது இடம் அதிமுக மூணாவது பாமக நாலாவது நாம் தமிழர் தான் இப்போ இருக்குது களம் எப்படி அமைங்க அடுத்த அடுத்து நம்ம பார்க்கலாம் நாம் பொறுத்த அளவில் அவங்க விக்கிரவாண்டி களத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜிக்கு அவங்க பயன்படுத்துவாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழகம் முழுதும் உள்ள நாம் தமிழர் தொண்டர்களை கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆர்கே இவங்க தமிழிசை மோசமான ஒரு நிலைமை அடையும் போது நாம் தமிழர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க கேடரை விட்டு பழைய அசம்பிளியோடு அதிக எடுத்தாங்க அதே மாதிரி விக்கிரவாண்டியிலையும் அவங்க இட பொது தேர்தலை நின்றதை விட இடைத்தேர்தலில் அதிக எடுத்தாங்க அது கௌதமான் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தமிழ் தேசிய ஒரு போராளி ஒரு முக்கியமான ஆள் தான் அவர் நின்று கூட எடுத்தாங்க அப்போ இந்த அந்த மாதிரி இவங்க அன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் தங்கள் வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கும் தங்கள் அந்த இஷ்யூவை தங்களோட இஷ்யூவை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கும் பயன்படுத்த பார்ப்பாங்க இனிவே கலா அமையட்டு வேட்பாளர் வரட்டு அதுப்புறம் நம்ம பார்ப்போம் குருசியல் எடப்பாடிக்கும் ராமதாஸுக்கும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாமக வந்து பெரிய அளவில் எந்த ஒரு வெற்றி நாடாளுமன்ற தேர்தலில் சை பண்ணல் தான் சொல்கிறோம் என்ன காரணம் சார் அது என்கிட்டே கேட்குறீங்க என்ன காரணம்னு சரி தான் சார் கேட்க முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சான்ஸ் எடுக்க முடியாது அரசியலில் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு ஒரு புள்ளி சாதாரணமாக அரசியல் பேசிகிட்டு இருக்கவங்க வந்து சார் அது நடக்கவே நடக்காது சார் அவர் அங்கே போக மாட்டார் சார் இங்கே போக மாட்டார் சார்ன்னு தெருவில் பேசிடுவாங்க ஆனால் அந்த பிளேயராக எடுக்கிறான் பாருங்கள் அவங்க சான்ஸ் எடுக்க முடியாது இதுதான் ரொம்ப நுணுக்கமான ஒரு புள்ளி அப்படிப்பட்ட ஒரு புள்ளியில் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு வந்து டாக்டர் ஐயாவும் ஜெயலலிதாமாவும் கூட்டணி சேர மாட்டாங்கன்னு நினச்சார் நாம் எண்பதாம் ஆண்டு எண்டு ஜஸ்டி பேசுகிற மீன்ஸ்ன்னு இந்திரா காந்தி அம்மையாரை ப்ரொஜெக்ட் பண்ணி நேர்மின் மகளே வருக நிலையான ஆட்சியத்தர்கள் கலைஞர் வெற்றி பெற்ற மாதிரி எட்டு ஜஸ்டிஃபைஸ மீன்ஸுன்னு பாமக அதிமுக கூட்டணி உருவாகணும்னு நாம் முயற்சி பண்ணோம் ஐபி ஆஃபீஸர் ஒருத்தர் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் பட் நியாயம் நமக்காக அந்த ஹெல்ப்பை பண்ணிணார் மெட்ராஸ் மேல் அசோக் தாமஸ் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட அவர் இருந்தார் இப்படி பலரும் நமக்கு அதில் ஹெல்ப் பண்ணாங்க தமிழக எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து என்னுடைய நெடுங்கால நண்பர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் இவங்க மூலமாக நாம் வந்து அதில் என்ன ரெப்ரசன் பண்ணோன்னா பிஎம்கே ஒரு சோசியல் போல்ஸு அவங்க அதிக வாக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த கூட்டணி இதை நாம் ஜெயலல்திட்ட சொல்லும்போது ஜெயலல்தாமை ஏற்றுக்கிட்டாங்க பேசுனாங்க அப்புறம் அந்த கூட்டணி வந்து மெட்டீரியலைஸ் ஆகிட்டு ஆனதும் நாலு சீட்டு கொடுக்கட்டில் அஞ்சு சீட்டு கொடுத்த கொடுத்தாப்பில்ல கலைஞர் பதறிட்டார் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி புள்ளியில் நம்ம சான்ஸ் எடுத்துட்டோமே பாமகவுக்கு தமிழ்நாட்டிலே ரெண்டு சீட்டு கொடுத்துருந்தா இப்படி அஞ்சு சீட்டு அங்கே போய் வாங்கியிருக்க மாட்டாங்களேன்னு பதறிட்டார் அதுக்கப்புறம் என்ன திட்டுனாரு ரவீந்திரசாமி கொள்கை கிடையாது கொள்கையற்ற அலையன்ஸை உருவாக்கி விட்டுட்டாருன்னு நம்ம ஆர்எஸ்எஸ் பண்ணியிலேருந்து வந்தவங்கலேருந்து அவ்வளோத்தையும் ஒரு சில போட்டு நம்மளை கடுமையாக திட்டினார் நியாயம்தான் அவருக்கு ஒரு தோல்வி கொடுக்கக்கூடிய ஒரு அலையன்ஸை நம்ம உருவாக்கிட்டு இருக்கும்போது அவர் பண்ண நியாயம்தான் இதே சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கலைஞர்கிட்ட மீண்டும் பிளே பண்ணும் அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்தால் உங்களுக்கு தலையே போயிடும் நாற்பது சீட்டுமே போயிடும் பாமகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்தால் ஒரு கை வேணால் போயிடும் ரெண்டு விரல் வேணால் போயிடும் கையாக தலையானி முடிவு பண்ணுங்க ஐயா நாற்பதா ஆணி முடிவு பண்ணுங்க ஐயான்னு அவர் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்டு சொன்னது மட்டும் இல்லை தொடர்ந்து அவரை வற்புறுத்திக்கிட்டே அவரை நாம் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டே இருந்தோம் அவர் உடனே சொன்னார் எப்பா அந்த நாடார் வீல் எதுவுமே எதிர்பார்க்காம அவன் முதல் வேலையாக விஜயகாந்தையும் அந்த அம்மாவும் கூட்டணி சேர்த்து விட்டுருவான்ப்பா இது பெரிய இவனுக்கு எந்த லாபத்தையும் எதிர்பார்க்க மாட்டான் பின்னாடி திரிஞ்சு எதையா பண்ணி தொலைச்சிருவான் அதனால் விஜயகாந்தன் ஜெயலல்தாவும் சேர்ந்துடக்கூடாது டாக்டர் நமக்கு வேண்டவே வேண்டான்னு டாக்டரை அண்ணா திமுக தலையில் கட்டிட்டார் அப்போ விஜயகாந்த் ஆக்சுவலாக தான் போனார் ஆனால் கலைஞர் சான்ஸ் எடுக்க முடியாது டாக்டரை வச்சிட்ருந்தா விஜயகாந்த் ஜெயலல்தான் சேர்ந்தால் நாற்பது அடிச்சிருப்பாங்க அப்போ அப்போ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற அந்த புள்ளியில் தொண்ணூத்தெட்டில் சான்ஸ் எடுத்து தோத்ததுனால இந்த இடத்துக்குள்ளே விஜயகாந்த் ஜெயலலிதாவும் சேர்ந்துட கூடாதுன்னு பாமகவை ஜெயலலிதா தலையிலே கட்டிட்டார் அவர் ஸோ பாமக அந்த இடத்துக்குள்ளே சீரோ சீட்டுக்கு போயிட்டு ஜெயலலிதாவுக்கு ஒரு நாலஞ்சு சீட்டு கிடச்சிது ஸோ இந்த தோல்வி தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கலைஞர் வந்து பாமக கொடுத்த தோல்வி மேலும் காங்கிரஸும் பாமகவும் சேர்ந்த ஆட்சியை மாறுன்னு டாக்டரையா சொன்னதும் கலைஞர் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஆட்சியே குறி வச்சுட்டாருன்னு சொல்லும்போது ரொம்ப வேகமாக இறங்கி ஒர்க் பண்ணாங்க அவ்வளவு தொகுதியிலையும் பாமகவை தோக்கடிச்சிட்டாங்க அதற்கு பிறகு அவர் பெண்ணகரத்தில் தான் பெரிய சக்தி நிரூபிக்கிறார் ஜெயலலிதாவையை டெப்பாசிட் அளவுக்கு வைக்கிறார் அது டாக்டர் ஐயாவுக்கு வில்பவர் வன்னியருக்கு உறுதியானவர் இவர் தமிழ் நினைக்கிறேன் மணியண்ண எனக்கு அப்போ என் இருந்தார் இல்லையா அந்த ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக போட்டு அந்த தம்பியை போட்டு ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்தார் நிரூபிச்சிட்டார் அதுக்கப்புறம் ஃபோல்ஸ்னு அன்புமணியை ரெண்டாயிரத்தி பதினாறில் நிறுத்தி பழைய ஓட்டை எடுத்து நிரூபிச்சிட்டாரு இப்போமும் அவர் நிற்கிறார் ஆனால் போதாது கொஞ்சம் சேதாரம் இருக்குது அந்த சேதாரத்தை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு விக்ரம் அண்டில் அவர் உழைக்கணும் எடப்பாடி கிட்டே போனதை திருப்பி எடுக்கணும் அன்புமணி அவர் தலைவர் அனுபவம் முதல் தேர்தலே இப்போது தோல்வி தான் இருக்காங்க என்னென்ன சவால்கள் அவர் எதிரில் இருக்குது சார் பழைய முறையை வெற்றி வரணுன்னா என்னென்ன சவால்கள் ஆண்டில் பண்ண வேண்டியது இருக்குது கட்சியை காப்பாற்றணும் கட்சிக்கு வேறு யாருமே திரட்டு இல்லை எடப்பாடியும் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய தான் ஓவராக ஸ்டாலின் பண்ணால் அது வன்னியர்கள் எல்லாமே ஆண்டி திமுக ஆகி இந்த வன்னியர்கள் அண்ணா திமுகவில் இதாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ப்ளஸ் ஆகி இவங்களுக்கு மைனஸ் ஆகிடக்கூடாது ஸோ இந்த இடத்துக்குள்ளே ரொம்ப நாசுக்காக தான் அந்த அரசியலை பண்ணி ஆகணும் அதே வேலை வன்னியருக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக இருந்தால் தான் நன்மை கிடைக்கும் அல்லது மற்றவங்க வந்து பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டாங்க இப்போ எடப்பாடி அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் டாக்ட்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணுவார் ரொம்ப சிமளனாக தான் ப்ளே பண்ணுவார் எனக்கு தெரியுது அது கெப்பாசிட்டியும் அவருக்கு ராமதாஸ் எடப்பாடி கெப்பாசிட்டியும் நமக்கு தெரியும் இல்லையா அண்டர்ஸ்ட் பண்ணலையா நம்ம ஸோ இந்த இடத்துக்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக டாக்டர் ஐயா பண்ண வேண்டிய இடம் நான் ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும் அவர் கூட நம்ம இல்லை அதுக்கு மீறி நம்ம அவருக்கு ஏன் தொண்ணூத்தட்டில் ஜெயலலிதா அம்மையார் அவரை அவரை லிட் பண்ணி விடும்போது கலைஞர் அவரை காலி பண்ண போகும்போது கலைஞரை கலைஞரோட எண்ணெய் ஓட்டத்தை மீறி நம்ம சாதித்த மாதிரி இப்போல்லாம் நம்ம ஏன் வரைஞ்சு கட்டிட்டு போய் அவருக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் அவர் மேலே நம்ம பாசிட்டிவாக தான் இருக்கும் அந்த கோபங்கள் அதெல்லாம் மனித நீதிக்கு மனித நீதினு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் பத்தொம்போதுலேயும் முடிச்சிட்டோம் எனமேல் இன்னும் அதை அந்த உரோகத்தை தொடர்ந்துகிட்ருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு நம்ம வெளிப்படையாக தான் சொல்லுவோம் எதுனாலும் நம்ம அந்த இது இருக்கும் பட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன ஆகுதுங்கிற நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு தெரியும் அவர் எப்படியாவது இந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய இதில் செய்வார் சேதாரம் இருக்குது அந்த சேதாரத்தை சரி கட்ட வேண்டியது அவருக்கு பொறுப்பு சேதாரம் எடப்பாடி ரூபத்தில் இருக்குது பத்து புள்ளி அஞ்சு ரூபத்தில் இருக்குது இந்த சேதாரத்தை சரி கட்டினா மீண்டும் தனித்து அப்படின்ற மாதிரி வர எம்எல்ஏ எலெக்ஷனில் இடைச்சிறுத்தலாம் கலங்கான வாய்ப்பு ஏதாவது இருக்காங்க அது நான் என்னியா இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் எடப்பாடியை அண்ணாமலை வீக்கெண்ட் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாக இருந்தால் எடப்பாடியை இந்தியை வீக்கெண்ட் பண்ண முடியும்னு என்ன ஓட்டம் எனக்கு இருக்குது அவங்க முடிவை நம்ம யார் மேலேயும் யார் முடிவும் திணிச்சிட முடியாது அது அவங்க அன்புமணி அசியமாக சொல்லி நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க அதை விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க ஸோ இதை இப்போ நம்ம ரொம்ப எலாபரேட்டாக சொல்ல முடியாது இன்னும் நாட்கள் இருக்குது பார்க்கலாம் எடப்பாடிய அண்ணாமலை விளையாட கொண்டுகிட்ட பலகனை படுத்திட்டார் பலகனை படுத்திட்டார் ஏன்னா உங்கள் ஈஸ்வரன் அண்ணனோட பயணி செய்த ஆதரவில் தான் சிபி ராதாகிருஷ்ணனே ஒரு நல்ல ஓட்டு எடுத்தார் யாரோட ஆதரவும் இல்லாமலும் அண்ணாமலை எடுத்துட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமி முழு பூசணிக்காய சோத்தில் மதிக்கிற மாதிரி இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி ஈஸ்வரன் அண்ணன் எடுத்த பயணி பிரசண்ட்டை அப்படி பயணி வாக்க அப்படியே மறைக்க பார்க்குறாரு ஈஸ்வரன் இன்னி ஃபோல்ஸாக இருக்கனால தானே நாமக்கல்ல தொடர்ந்து சேர்த்துட்ருக்கிறாரு ஒரு செக்ஷன் ஆஃப் எல்லா கொண்டு ஓட்டு திமுகவுக்கு அவரால் கட் பண்ணி கொடுக்க முடிகிறதுனால தானே அந்த அந்த பகுதியில் வந்து வெற்றி தோல்விக்குள்ளே ஒரு பிளே பண்ணுறாரு ஈஸ்வரனை அதனால தானே நாமக்கல் அவர் கொடுத்துருக்காரு இப்போ ஒரு கேண்டிடேட்டை போட்டு நாமக்கல்லையும் ஜெயித்துட்டார் ஸோ அவருக்கு செல்வாக்க அவருன்னு ஒருத்தர் இருந்தார் இன்றைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கார் சதவீதம் ஓட்டு எடுத்தாருங்கிறத அவர் கட்சி உதவிசீரம் எம்பி ஜெயித்துருக்கு அப்படியே மறைக்க பார்க்குறாரு இன்னொன்று அண்ணாமலை கொங்கு ஈஸ்வரன் இல்லாமல் தேமுதிக இல்லாமல் மதிமுக இல்லாமல் நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இன்னும் மற்ற இடங்களில் ஓரளவு விளையாடக் கொண்டு ஓட்டில் ஒரு கணிசமான பகுதி உள்ள நுழைஞ்சிட்டார் ஸோ நேஷனல் மைண்டட் ஓட்டு அவங்க இன்னும் மெல்ல மெல்ல இந்த முபாரக் கூடலாம் கூட்டணி வச்சு போடுறத அப்பர் மெண்டாலிட்டி காஸ்டான கொங்கு வேளாளர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க எழுபத்தி நாலில் தான் அவங்க ஓசி அன்ரெஸ்டு கேட்டகரியிலேருந்து பிசிக்கு கலைஞரால் தான் கொண்டு வரப்பட்டாங்க கலைஞர் தான் கொண்டு வந்தாங்க ஒட்டஞ்சத்திரம் சின்னச்சாமியாக பழனிசாமியாக ஒரு எம்பி தான் அரவக்குறிச்சி முஸ்லீம் எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் கேள்வி போட்டு கொடுத்தாங்க கலைஞர்கிட்ட இது பண்ணி பிசியில் சேர்த்தாங்க அதுவரை அவங்க அப்பர் காஸ்ட்டில் இருந்த ஒரு கட்சி தான் நாடார்களும் அறுபத்தி நாலு வரை அப்பர் காஸ்ட்டில் இருந்தாங்க திருச்செந்தூர் எலெக்ஷனில் தான் ஒரு செக்ஷன் ஆஃப் நாடார்ஸ் வந்து எண்பத்தி மூணில் தான் அவங்களை பிசியில் சேர்த்தாங்க ஸோ இந்த கொங்கு வேளாளர்கள் வந்து ஒரு அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மொபாராவை கூட கூட்டணி வைக்கிறது இதெல்லாம் வந்து வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்கதாக இருக்காது ஸோ அவங்க அண்ணாமலையோட பிஜேபி மோடி அண்ணாமலைங்கிறதுல ஒன் தேர்டு வந்துவிட்டாங்க இன்னும் மெல்ல மெல்ல அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அண்ணாமலை மேலும் எடப்பாடி பழனிசாமியை வீக்கம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் அதற்கு அன்புமணி என்ன எடுக்கான்னு தெரியாது கண்டிப்பாக எடப்பாடியும் அன்புமணியை விரும்பல அன்புமணியும் எடப்பாடியை விரும்பல பட் அன்புமணி என்ன ஸ்டாண்ட் எடுத்து போகிறாருங்கிறத அவங்க தான் அதில் ஸ்பெல் அவுட் பண்ணணும் பொறுத்திருந்து பார்க்கணும் அது நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார் நன்றி ஹரிகரன்